தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு முதல் கிறிஸ்தவர்களின் தகுதி என்ன. இன்றைய தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு முதல் கிறிஸ்தவர்களின் தகுதி என்ன. கிறிஸ்தவர்கள் என்று முதல் தொடங்கினதே அப்போஸ்தல நடவடிக்கைகளை தான் முத முத தொடங்கியிருக்கு. சிலர் வந்து தெரியாமல் பழைய ஏற்பாட்டுக்காரங்களை கிறிஸ்தவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. போன முறை ஒரு ஐயா பேசிக்கிட்டு இருக்கும்போது யோபு தான் முத கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னார். யோபு தான் முத முத இப்போ எழுதப்பட்ட வேதாகமத்திலே எழுதப்பட்ட நூல் வந்து யோபு புஸ்தகம்தான் அப்படின்னு சொன்னார். அவருக்கு பதில் சொல்ல எனக்கு அந்த நேரத்தில் வாய்ப்பில்லை. அதுபோல் நிறையா பேர் பழைய ஏற்பாட்டுக்காரங்களை கிறிஸ்தவங்க நினச்சிக்கிட்டு தான் பழைய ஏற்பாட்டுக்காரங்களை அதிகமாக சொல்கிறாங்க. ஆபிரகாமையும் தாவீதையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் மோசேயும் அதிகமாக சொல்கிறது காரணம் அவங்க கிறிஸ்தவங்கன்னு இவங்க நினைப்பு. அது முற்றிலும் தவறானது. அப்போது சில 11:26 தான் முத முத கிறிஸ்தவங்கன்னு பேரே வருது. அந்த வசனத்தை பாருங்கள், படிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. முதல் முதல் என்ற வார்த்தையை இங்கே கணக்கில் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்படாதனால இயேசுவின் சீசர்களாக மக்கள் ஆவதற்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. இங்கே சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர். எந்த சீசர்களுக்கு? இயேசுவின் சீசர்களுக்கு. இயேசு சகல ஜாதிகளையும் சீசராக்கின்னு சொல்லி மத்தேயு 28:19-20 கட்டளை கொடுத்து அனுப்புனாரே. சகல ஜாதிகளிலிருந்து யார் யார் இயேசுவுக்கு சீசராகிறார்களோ அவங்க எல்லாருக்கும் உள்ள பெயர் தான் என்னது? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். இயேசுக்கு சீசராக்கப்பட்டவர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பெயர். கிறிஸ்தவர்கள்னால் அதனுடைய அர்த்தம் கிறிஸ்துவும் உடையவர்கள், அவருக்கு அவரை சேர்ந்தவர்கள். இப்போ மதுரைக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மெட்ராஸ்காரன், ஏன் மெட்ராஸிலே பிறந்து மெட்ராஸிலே வளர்ந்து அவங்க பாஷா முழுவதும் மெட்ராஸாக இருக்கேன், மெட்ராஸ்காரன். அதே மாதிரி மதுரைக்காரன், திருநெல்வேலியைக்காரன், இந்த பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி கிறிஸ்தவருடையவர்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது அவங்க பழக்க வழக்கம் பேச்சு வார்த்தை எல்லாத்தையும் விட வித்தியாசமாக இருக்கும். மற்ற மதங்களோடு கலக்காமல் மற்ற காரியங்களோடு இணைக்காமல் அதுவும் இதுவும் ஒன்றா இல்லாமல் புதுவிதமாக புது உடன்படிக்கையாக புரட்சிகரமாக வித்தியாசமான கருத்துக்கள் உடையவங்களாக இருப்பாங்க. புதிய மார்க்கமாக அவங்க புதுசாக தொடங்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதனால தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தை திராட்சரசமாக கொடுக்கும்போது புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னார். புது உடன்படிக்கை என்று சொன்னார். எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார். அதான் பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறது. முந்தினதை என்ன? அது ஏற்பாடு தான். பழமையாக்கினார்னா பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுன்ற வார்த்தையே அங்கே வருது. பழைய ஏற்பாடுன்று வேத அறிஞர்கள் பிரிக்கலை. வேத அறிஞர்கள் அதை வேணும்னு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுன்னு இவங்களாக சொல்லலை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை தான் பழைய ஏற்பாடு என்ற வார்த்தை. பவுல் சொன்ன வார்த்தை தான் அது. 2 கொரிந்தியர் 3:14 போட்டிருக்கு. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் அப்படின்னே போட்டிருக்கு. ஆகவே பழைய ஏற்பாடு வந்து
மோசையின் ஆகமங்கள் என்பது நீக்கப்பட்டது, அது பழசாக போனது. பழசாக போனதுனால புதுசு வாங்க வேண்டிய, கொடுக்க வேண்டிய அவசியமாய் தேவனுக்கு கண்டது. லேலுயா. ஒரு பழைய வஸ்திரம் ஆகிட்டா புது வஸ்திரம் நீங்கள் வாங்குறது இல்லையா? பழைய ரொம்ப பழமையான வீடை இடித்து புது வீடை கட்டுறது இல்லையா? ரொம்ப பழமையான ஒரு விஷயத்தை மாற்றி புது வண்டியை நீங்கள் வாங்குறது இல்லையா? அதுபோல் இயேசு கிறிஸ்து வராத காலம் அறியப்படாத காலம், பழமையான காலம், முந்தின காலம், பூர்வ காலம், அதை தேவன் காணாத வரை போல் இருந்தார் இருக்கு. இன்னைக்கு எங்கும் உள்ள எல்லாருக்கும் மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார் என்று அப்போஸ்தலர் 17:30 இருக்கு. எங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவர் கட்டளையிடுகிறார். ஒருவராது கெட்டுப்போது தேவனுடைய சித்தம் இல்லை. அதனால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த தொடக்கமே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் ஆக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தான் வந்துச்சே தவிர பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு பொருந்தாது. அவங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கொள்கிற இதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள் நாங்கள் மோசேயின் சீஷர்கள்னு சொன்னாங்க. யோவான் 9:27-28 அந்த குருடனை பார்த்து நீதாண்டா அவன் சீசன், நாங்கள் யார்? மோசேயின் சீஷர்கள்னு சொன்னாங்க. மோசையின் சீசர்களாக இருக்கிறவங்க ஏசுவி சீசர்கள் ஆக முடியாது. ஏசுவி சீசர்கள் ஆனவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் முதல் உண்டாயிட்டுருக்கு. அதனால் அந்த முத அந்த கிறிஸ்தவங்களுடைய தகுதி என்ன, அவங்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசம் என்ன, ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு என்ன அறிவுரைகள் சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் என்ன, இதுதான் இன்றைய நம்ம விஷயமாக பார்க்க போகிறோம். ஒரு 7 விதமான தகுதிகளை இங்கே முதல் கிறிஸ்தவ சபைக்கு, முதல் கிறிஸ்தவர்களுக்கு உண்டாயிருக்கு. அது 7 விதமான காரியங்களை இங்கே நான் சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் 2 பேதுருடைய பிரசங்கம் வல்லமையாக இருக்கிறது. அந்த முதல் பிரசங்கத்தை குறித்து அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். அந்த பிரசங்கத்தை கேட்டு மனசில் குத்தப்படுறாங்க. 37-38 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுரையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. அப்போஸ்தலர் என்ற வார்த்தையே பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இயேசு கிறிஸ்து முத முத இந்த பூமியில் தேவரால் அனுப்பப்பட்டு வந்ததுனால எபிரேயர் 3:1 அவருக்கு அப்போஸ்தலர் என்று பேரும் இயேசுக்கு உண்டு. அவர் பரலோகத்துக்கு போகிறதுனால அவர் ஸ்தானத்தில் லூக்கா 6:13 பன்னிரவரை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் என்று பேரிட்டாரே தவிர முத அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய ஜெராட்சி தான் மற்ற அப்போஸ்தலர்களை நியமித்த விதம். ஆண்டவர் பரலோகத்துக்கு போன பின்பு அவங்க காத்திருந்து அபிஷேகம் பெற்ற பின்பு முத முத பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறான். அந்த முத பிரசங்கத்தை அடுத்த வாரம் நான் சொல்ல போகிறேன். அந்த பிரசங்கத்திலேயே அவங்க குத்தப்படுறாங்க. யூதர்கள் பெந்தேகோஸ் பண்டிகை கொண்டாட வந்த யூதர்கள், தெய்வ பக்தி உள்ள யூதர்கள் எல்லாம் அங்கே எருசலேமில் கூடி, எப்படி சித்திர திருவிழாவில் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாம் மதுரைக்கு போய் அந்த ஆற்றுல இறங்குற அழகிற கொண்டாடுறதுக்காக வரவேற்கிறதுக்காக எப்படி சித்திர திருவிழாவில் கூடுறாங்களோ அதுபோல் பெந்தேகோஸ் பண்டிகைன்னு சொல்லி வானத்தின் கீழே இருக்கிற யூதர்கள் முழுவதும் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாம் அங்கே வந்து பண்டிகை கொண்டாட வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் தான் பரிசுத்தாவியானவர் இறங்கி பேதுரை கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டபோது இருதயத்தில் என்ன செய்கிறாங்க, குத்தப்படுறாங்க. உண்மையான ஒரு செய்தி, பரிசுத்தாவியானவர் கொடுக்குற செய்தி நிச்சயமாக இருதயத்திலே குத்தப்படும். லேலுயா. அனலமின்றி குளிரமின்றி சும்மா சிரிப்பு காட்டிக்கிட்டு பிரசங்கம் கிடையாது. செய்தி நிச்சயமாக இருதயத்திலே குத்தப்படணும். உங்கள் குறைகளை சுட்டி காட்டணும். இயேசு பரிசுத்தாவியானவரை பற்றி சொல்லும்போது அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கண்டித்து உணர்த்துறது தான் பரிசுத்தாவியானவருடைய வேலை.
அந்த வேலையைத்தான் ஆவியானவர் செய்வார். அந்த பிரசங்கம் எங்கே இருந்தாலும் குத்தப்படும், அது மக்களை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்காது, குத்தப்படும். அப்படி குத்தப்பட்ட அந்த செய்தியில் ஜனங்க மனம் திரும்புறதுக்காக, ஒப்பு கொடுக்கறதுக்காக, ஆண்டவர்கிட்ட சரணடைவதற்காக நாங்கள் என்ன செய்யணும் என்று அப்போஸ்தலரை பார்த்து கேட்குறாங்க. லேலுயா, இன்னைக்கு ஜனங்க குத்தப்பட்டா, மனம் திரும்பினா, ஆண்டவர் பக்கம் திரும்பினா, அப்போஸ்தல ஊழியங்களை பார்த்து தான் நீங்கள் கேட்கணும். நாங்கள் என்ன செய்யணும்னு அவங்கள பார்த்து தான் கேட்கணுமே தவிர, தடி எடுத்தவெல்லாம் தண்டேன்னு சொல்லி எவனாவது பைபிளை தூக்கிட்டு வந்தால் அவன் தான் பாஸ்டர்னு சொல்லி எல்லாரையும் நம்பி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவன் வேறு ரூட்டில் உங்களை வழி நடத்திடுவானே. இங்கே போட்டிருக்கு, அப்போஸ்தலரை தான் பார்த்து கேட்டாங்க தவிர எல்லாரையும் கேட்கல. அல்லேலூயா. இன்னைக்கு அப்போஸ்தலரை எங்கே இருக்காங்க, எவன் கிட்டா நாங்கள் கேட்குறதுன்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா, ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் அப்போஸ்தலர் சொல்கிற சொன்ன நிறுவனங்கள் இருக்குது, அவங்க சொன்ன போதனைகள் இருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு பதில் அங்கே இருக்குது. அல்லேலூயா. அதை வேணா நான் எடுத்து சொல்லலாமே தவிர, அந்த அப்போஸ்தலனா நான் ஆக முடியாது, நான் ஆக முடியாது. அதில் உள்ளது சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லாவிட்டால், நீங்கள் அந்த அப்போஸ்தலர்கள் சொன்ன கருத்துக்கள், உபதேசங்கள், சட்டங்கள், கட்டளைகள் முழுவதும் இதில் இருக்குது, நிறுவங்களில் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் இருக்குது. என்ன கேள்வி சந்தேகம் இருக்கோ அதுக்கு பதில் அங்கே இருக்குது, அதை நடந்து அதன்படி கேட்டாலே போதும். லேலுயா. ஆகவே இதுதான் சரியான ஒரு காரியம். என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், சரணடைகிறாங்க. இதே சூழ்நிலை ஸ்தேவான் பேசும்போது வந்துச்சு. ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் நீண்ட நேரம் ஒரு பிரசங்கம் பண்ணுறான். வணங்கா கழுத்துள்ளவங்க, இருதயத்திலேயே விருத்த சேதனை இல்லாதவங்க, பரிசுத்தாவிக்கு உங்கள் பிதாக்களை போல் எப்பொழுதும் எதிர்த்தே நிற்கிறீங்க, அநியாயமாக இயேசுவை கொலை செஞ்சீங்க என்று சொல்லி குற்றச்சாட்டுகிற அளவில், எதிர்த்து பேசக்கூடிய அளவில் பரிசுத்தாவில் நிரம்பி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஜனங்க பல்ல கடிக்கிறாங்க. எல்லாரும் இவனை என்னடா செய்யணும்னு சொல்லி கல்லெறிஞ்சி கொண்டாங்க. ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சி. அதே மாதிரி இவங்களும் குத்தப்படுறாங்க. இவங்க கேட்ட கேள்வி, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும். அவங்க என்ன நினைச்சாங்க, இவனை என்ன செய்வோம், கொன்றுவோமா, கொன்றுவோம். இவங்க இந்த நிகழ்வுல நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. லேலுயா. இருதயத்தில் குத்தப்படும் போது இந்த ஊழியக்காரன் யாரு, இவனுக்கு இவனுக்கு என்ன தகுதி, இப்படி எல்லாம் பேசுறானே, இவனை என்னடா செய்வோம், சபை விட்டு நீக்குவோமா, இல்லை மாற்றுவோமா, இல்லை ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவோமா, குத்தப்படும் போது அப்படி நினைக்கிறத விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யணும். லேலுயா. இந்த குத்தப்பட்ட இந்த செய்திக்கு நாங்கள் என்னையா அர்ப்பணிக்கணும், நாங்கள் என்ன ஒப்பு கொடுக்கணும். இதுதான் சரியான ஒரு மனம் திரும்புதல், சரியான ஒரு நிகழ்வு இதுதான். உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் பேசுனாருன்னா, குத்தப்பட்டா சபை விட்டு போயிடாதீங்க, பாஸ்டரை விட்டு போயிடாதீங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு கேளுங்க. அதுடைய விட ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார், பாடல் மூலமாக பேசுவார், ஆராதனையிலே பேசுவார். அல்லேலூயா. என்ன பேசுனாங்க, அவங்களுக்கு என்ன தகுதிகள் சொன்னாங்கன்னு சொல்லி 7 காரியத்தை சொல்கிறேன். முத காரியம் 38 வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. முதல்ல என்ன தகுதி, மனம் திரும்புதல். முதல் கிறிஸ்தவனுடைய தகுதி என்ன என்று பேசி கொண்டு வருகிறேன். முதல் தகுதி அவங்க மனம் திரும்பணும். முத காரியம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஒன்று நினச்சிக்கிட்டே போவீங்க, டக்குன்னு கர்த்தர் இடைய மறைச்சி அதில் செய்யாத இதை செய்யின்னு சொல்லும்போது டக்குன்னு அது கீழ்ப்படிஞ்சு அப்படியா சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் போன திட்டங்கள், நினைச்ச யோசனைகள் அப்படியே கைவிட்டு கர்த்தர் சொல்கிறதுக்கு நீங்கள் திரும்புறீங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் மனம் திரும்புறதுன்னு அர்த்தம். சொல்லிட்டோம் செஞ்சிட்டோம், அப்புறம் பார்த்துக்குறோம் ஆண்டவரை நம்ம செய்கிறது செய்வோம்லாம், இது மனம் திரும்புதல் கிடையாது. அப்போ சொல்ல 9:6 குதிரையில்
கிறிஸ்தவங்களை அழிக்கிறதுக்கு சவுல் போய்கிட்டு இருக்கான், கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்துறதுக்கு போய்கிட்டு இருக்கான். இயேசு அவனை சந்திக்கிறார், சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று அங்கே கேட்கும்போது அவன் நடுங்கி திகித்து, நீங்கள் யார் ஆண்டவரேன்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும்போது, இயேசுன்னு சொல்லும்போது உடனே அவன், ஆண்டவரே நான் என்ன செய்ய, இதுதான் யா கரெக்டான டெடிக்கேஷன், சரியான ஒரு வார்த்தை தான், நான் என்ன செய்யணும். இருதயத்தில் குத்தப்பட்டீங்கன்னா, கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசினார்னா, தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா, அப்போ சில ஊழியக்காரங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நாங்கள் என்ன செய்யணும் என்ற கேள்வி தான். அதுக்கு பதில் மனம் திரும்புங்க. முதல் விஷயம் மனம் திரும்புங்க. உங்கள் ஜென்ம சுபாவம் பிறவி புத்தின்னு ஒன்று புத்தி இருக்கும், பாரம்பரியம்னு ஒரு குணம் இருக்கும், பழக்க வழக்கம்னு இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் வேத வசனம் எதை சுட்டி காட்டுதோ அதுக்கு நீங்கள் உங்கள் மனசை திருப்பணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல், மனசை திருப்புறது. உங்கள் இஷ்டத்துக்கே நீங்கள் போய்கிட்டு நானும் இயேசுவை கும்பிடுறேன்னா அது என்ன அர்த்தம்? உங்கள் மனசை வசனத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக என்ன செய்யணும், திருப்பணும். அதுக்கு தான் மனம் திரும்புறதுன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, அதனுடைய மனம் திரும்புறதுக்குரிய அடையாளம் என்னென்ன, ஞானஸ்தானம். ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம். ரெண்டாவது தகுதி ஞானஸ்தானம், பாவம் மன்னிப்பின் அடையாளம். பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அடையாளம், அடையாளம் இருக்கு. ஞானஸ்தானம் பெறாத சூழ்நிலை சிலருக்கு, ஒரு கல்லனுக்கு ஞானஸ்தானம் பெற முடியல, நீ என்றோ இன்று என்னோட கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னார், அவனால் முடியல. அதே மாதிரி காவல் உள்ள ஆவிகளுக்கெல்லாம் பிரசங்கித்தார், அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் பெற முடியுமா, விசுவாசித்தாலே போதும். அந்த மாதிரி பெறாத சூழ்நிலையை சொல்கிறது இங்கே நான் சொல்லலை. சரீரத்தில் வாய்ப்பு இருந்தால் அடையாளமாக செஞ்சு தான் ஆகணும். இந்த வெளிப்படையாக ஒரு கல்யாணம், ஒரு பெண்ணை கட்டணும்னு நிச்சயமாகுது, முடிவு பண்ணுறீங்க, அடையாளத்துக்கு பத்து பேரை கூடி ஒரு கல்யாணம்னு சொல்லி ஒரு தாலியை கட்டுறீங்களா இல்லையா, ஒரு மோதிரத்தை போடுறீங்களா இல்லையா, பைபிளை மாற்றுறீங்களா இல்லையா, அடையாளம் தானே அது, புருஷன் மனைவி என்ற அடையாளம். அதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக போனாலும் கூட தப்பாக ஊர் உலகம் பேசாது, அங்கே புருஷன் மனைவி அப்படி ஆயிரும். அந்த மாதிரி மணவாளன் இயேசுவை மணவாட்டி சபை விரும்பிட்டா, ஏற்றுக்கொள்ள நினைச்சிட்டா, வெளிப்படையான உடன்படிக்கை அடையாளம் தான் என்னது, ஞானஸ்தானம். அல்லேலூயா. இந்த ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா நீங்க வாங்கிக்கிறமே தவிர அதுக்கு எதிர்த்து பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து உண்மையிலே ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியம் இல்லாதவர். உலகத்திலேயே அவர் இறங்கி தன்னை தானே தாழ்த்தி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பிறவிக்கிட்ட அவ்வளவு பெரிய தேவகுமாரன் இறங்கி ஞானஸ்தானம் வாங்கலையா? அங்கன பிறகுதான் என்னுடைய நேசகுமாரன் பேரே அவருக்கு வந்துச்சு. பிதாவே பேசுறாரு கரை ஏறின உடனே அந்த சத்தம். அதுக்கு முன்னாடி பிதா பேசலை, நான் உமாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதிருக்கேன், என்கிட்ட வரலாமான்னு யோவான் சடங்கு சொல்லும் போது, இப்போ இணங்குடு, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதுன்னு சொல்லி நீதிக்கு தலை வணங்கினார். நீதிக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் குமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதே பெருசாக நினைக்காம, எல்லா மனிதர்களுக்கும் உள்ள கட்டளை எனக்கும் சேர்த்து தாண்டான்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். இயேசுவை விட நீ பெரிய ஆளாக இருந்தால் ஞானஸ்தானம் எடுக்காத, அவரை விட நான் பெரிய ஆள் அப்படின்னா உனக்கு தேவையில்லை. அதனால் நீ மனம் திரும்புவதற்கு அடையாளம் என்ன செய்யணும், ஞானஸ்தானம் பெறணும். ரெண்டு, ஞானஸ்தானம் என்பது தெளிப்பு ஞானஸ்தானம் இருக்குது, குழந்தை ஞானஸ்தானம் இருக்குது, முழுக்கு ஞானஸ்தானம்னு பைபிளில் இருக்கான்னு சிலர் கேட்குறாங்க. இருக்கு. எபேசியர் 5:26, சபையை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தாருன்றிருக்கு. தண்ணீர் முழுக்குன்னே போட்டிருக்கு, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்துனே போட்டிருக்கு. தீர்த்து 3:5 மறுஜென்ம முழுக்கின அப்படின்னு, மறுஜென்ம முழுக்குன்னு இருக்கு, முழுக்கின்னு வார்த்தையே இருக்கு. ஸ்தானம்னு சொல்கிறதே குளிக்கிறது தானே, குளிப்பு தானே ஸ்தானம்னு சொல்கிறதே. அதனால் சில கிராமங்களில் இளவு வீட்டில் போயிட்டு வந்தவுடனே குளிக்கிறதுக்கு முடியாமல் தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சுக்கிடுவாங்க, குளித்தத மாதிரி நினைப்பு, உண்மையிலே குளித்தத மாதிரி வருமா, வேறு வழி இல்லாமல் தெளிச்சுக்கிறான். அது மாதிரி சில ஆளுங்க தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம்னு சொல்கிறான்.
அது வேதத்தில் இல்லாதது. அடுத்து ஒரு காரியம் செஞ்சுருக்காங்க, என்ன காரியம்னா தண்ணியில் அப்படியே நிற்க, அப்படியே தரையில் நிற்க வச்சு வாளி நிறையா தண்ணி எடுத்து ஊற்றுறான், அப்படியே ஞான சானம்லான்னு சொல்கிறான். வெளிநாடுகளில் சிலுவை மாதிரி ஒரு தொட்டியை கட்டி தண்ணியை நிரப்பி எல்லாம் சாமி கும்பிட்ற மாதிரி இப்படி இப்படி கும்பிட்டு ஜட்டியோட பொம்பளைக்கு இறங்கி ஞானஸ்தானம் வாங்குகிறான். நேற்று பார்த்தேன் வீடியோவில், எவ்வளோ ஆபாசமான காரியம் அது. சிலுவை வடிவத்தில் தொட்டியை கட்டின உடனே சரியாகிடுமா? இப்படி வேதத்தில் பிறந்தாத எத்தனையோ ஞானஸ்தானங்கள் இருக்குது. மருத்துவருக்காக சிலர் ஞானஸ்தானம் பெறாங்கன்னு வேற அந்த காலத்தில் பவுல் சொல்லியிருக்கான். அதனால் இயேசு கட்டளையிட்ட பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே கட்டளையிட்ட அந்த ஞானஸ்தானம் தான். இங்கே இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலேன்னு போட்டிருக்கேன். இதுக்குன்னு ஒரு சபை உருவாகியிருக்கு, இயேசுவி நாமம் அப்படின்னு ஒரு சபை இருக்கு. இயேசுவி நாமத்தில் ஞானஸ்தானம் தான் போட்டிருக்கேன்னு நான் கேட்டேன். அப்போ சொல்ல 8 12 வசனத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஞானஸ்தானம் வாங்குறாங்கன்னு இருக்கேன், அதுக்கு என்னடா சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போஸ்தலர் 8:12 தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவளை குறித்து புளிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றாங்க என்று எந்த நாமமும் கிடையாது. அப்போ உடனே எந்த நாமமும் இல்லாமல் ஞானஸ்தானம் பெறுவியா? அப்போது சொல்ல 10 கடைசியில் கர்த்துடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றாங்கன்ட்டுருக்கு. அப்போ கர்த்துடைய நாமம்னு ஒரு சபையை ஏற்படுத்து. இப்படி குரங்கு மாதிரி எதையாவது பிடிச்ச முயலுக்கு 3 சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நம்ம போகிறது தான் சபை பிரிவினர்களுக்கு, வாக்குவாதங்களுக்கு, தர்க்கங்களுக்கு உண்டாகும். நமக்கு தலைவர் இயேசு தான். அவர் என்ன சொன்னார் மற்ற 28:19-20 பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஹெட்டு. அவரை வச்சு தான் இங்கே எல்லாரும் அப்படி எப்படி கொடுத்தாங்களே தவிர, இங்கே இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் பிதா யாருன்னு தெரியாது, ஆவியானவர் யாருன்னு தெரியாது, இயேசு தேவகுமாரனும் தெரியாது. அதனால் இங்கே இயேசுவின் நாமத்தை இங்கே சொல்ல வேண்டியது, இயேசுவின் பேராலேன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்போ சொல்ல கொடுக்கும்போது பிதா குமாரின் பரிசுத்தாவி நாமஸ்தானம் தான் கொடுத்தாங்க. ஏன்னா இயேசுவால் நேரடியாக கட்டளை பெற்றவங்களாக்கும், அவங்க எப்படி மீறுவாங்க? அதனால் பிதா குமாரின் பரிசுத்தாவி நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், அப்படி தான் கொடுத்தாங்க. அது 2வது அடையாளம் ஆதி கிறிஸ்தவங்களுக்கு. 3வது அப்பொழுது பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறுவீர்கள். 3வது பரிசுத்தாவினுடைய வரம். இந்த ஞானஸ், இந்த 2 தகுதியை உடையவர்களாகிய நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கிடுவார். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, அப்போஸ்தலர் 10:44 புறஜாதி குர்நேலி வீட்டார்கள், புறஜாதிகள் ஞானஸ்தானமே வாங்கலை, பிரசங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் இறங்கிட்டார். பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்கிட்டார்னே இருக்கு. அவங்க ஞானஸ்தானமே பெறல, கடைசியில் தான் 48 ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு இருக்கு. அப்போ ஞானஸ்தானம் பெறாமல் கூட வாஞ்சை உள்ளவங்க, தாகம் உள்ளவங்க, கபடற்றவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், கர்த்தர் மேல் வாஞ்சை உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை அவரோடு கேட்கும்போது ஆவியானவர் அங்கே டக்குன்னு இறங்கிடுவார். லேலுயா. எப்படியோ மனம் திருமணம், ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு வரம் அந்நிய பாஷையினுடைய வரம் தான். எல்லா இடங்களையும் அந்த அந்நிய பாஷைகள் ஆவியான வரம்போது வந்ததாக சில இடங்களில் இருக்குது. அப்போஸ்தலர் 19:6 6வசனத்தில் பரிசுத்தாவியான வந்தபோது அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க என்றிருக்கு. அந்த மாதிரி சில குறிப்புகள் இருக்குது. தேவ பிள்ளைகளே, அந்நிய பாஷை என்பது தேவனோடு பேசக்கூடிய ஒரு வரம். உங்களுக்கே அது புரியாது, யாருக்கும் புரியாது, ஆனால் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்ன்றிருக்கு.
இந்த சின்ன குழந்தைகள் பேசுகிறது அந்த பிள்ளைக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனாலும் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அந்த பிள்ளைக்கு கேட்குற நமக்கும் சந்தோஷம். மலலியின் சொல் யாழ் இனிது கோழல் இது இனிது என்பார் தன் மலலின் சொல் கேளாதவர் குரலில் இருக்குது. அந்த மாதிரி இந்த பிள்ளை பேசுகிறது ஒன்றும் விளங்காவிட்டாலும் அந்த பேச்சு கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். உதாரணம், அதுபோல் உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் இருக்குது, ஒன்றும் அர்த்தம் இல்லாதது இல்லை. அந்த அர்த்தத்தை சொன்னால் அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் வரம்னு அர்த்தம். அர்த்தம் சொல்கிற ஒரு வேளை இல்லாவிட்டா உனக்கு தேவனுக்கு தெரிய நீ பேசிக்க அப்படின்ட்டு, அதான் ஆராதனை வேலை. ஆராதனை வேலையில் நீ அபிஷேகம் பெற்றவனாக இருந்தால் அந்நிய பாஷையோட தேவனோட நீ ஆராதிக்கலாம், பேசலாம். அது மனசிடத்தில் அவன் பேசலை, தேவனிடத்தில் பேசுகிறதுனால பேசலாம். ஆராதனையில் ரெண்டு செக்ஷன் இருக்குது. மனசனோட பேசுவது தீர்க்க தரிசனம் சொல்கிறது பிரசங்கம். அந்த நேரத்தில் அந்நிய பாஷை பேசக்கூடாது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்நிய பாஷையில் பேசினா உங்களுக்கு விளங்காது. அப்படி ஒன்று ரெண்டு பேசிட்டா நான் அதுக்கு விளக்கம் சொல்லி ஆகணும். அப்படி விளக்கம் சொல்ல எனக்கு முடியலைன்னா சபையில் பிரசங்கத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது சொல்லாமல் தேவனோட ஆராதனையில் பேசும்போது நான் பேசிக்கலாம். யாரோட நான் பேசலை உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவனோட நான் பேசுகிறேன். அதனால் எனக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. பிரசங்கம் வந்து உங்களுக்கு சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. நல்லா கேவனிங்க, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணும்னா நான் மொதல் பக்தி விருத்தி உண்டாக்கணும். நான் பக்தி விருத்தி உண்டாக்காமல் சபையை பக்தி விருத்தி உண்டாக்க முடியாது. நான் பக்தி விருத்தி உண்டாக்க அந்நிய பாஷை வரம் தேவை, சபை பக்தி விருத்தி உண்டாக்க தீர்க்க தரிசன வரம் தேவை. ஆகவே பரிசுத்தாவினுடைய வரம் அந்நிய பாஷனுடைய அடையாளம். தனிப்பட்ட முறையில் தேவனோட ஜபத்தில் இருக்கும்போது ஆராதனை இருக்கும்போது நீங்கள் பேசியே ஆகணும். அது உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். மூணு, நாலாவதாக 40வது வசனத்திலே இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். நாலாவது தகுதி, மாறுபாடு உள்ள சந்ததி அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டுக்காரன் தான், வேறு யாரும் கிடையாது. இங்கே இந்துக்களை பற்றி சொல்லலை, முஸ்லீமுங்க பற்றி சொல்லலை, புறஜாதிகளை பற்றி இங்கே ஒன்றும் சொல்லலை. இந்த மாறுபாடு உள்ள சந்ததின்னு சொல்கிறது யூதர்கள் தான். அவங்க தான் பண்டிகை கொண்டாட வந்தாங்க, அவங்கள பற்றி தான் இங்கே பேதுரு சொன்னான். பேதுரு எப்படி சொன்னான்? மோசே சொன்னதை வச்சு சொன்னான். உபாகம் 32:20 போட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னான், மகா மாறுபாடு உள்ள ஜனங்க, உண்மை இல்லாத பிள்ளைகள். அவனே சொல்லி கடைசியில் வேதனையோடு தான் செத்தான். சிறையல் ஜனங்கள் ரொம்ப கேவலமான மோசமானவங்களாக இருக்கு. இருந்ததுனால தானே நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. நல்லவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அயோக்கியர்களுக்கு, அடங்காதவங்களுக்கு, கீழ்ப்படியாதவங்களுக்கு, தாய் தாபமால அடிக்கிறவனுக்கு தானே நியாயப்பிரமாணமே கொடுக்கப்பட்டதாக 1 தீமோத்தேயு 1:8-9 பவுல் சொல்லியிருக்கான். கொலை செய்யாதிருப்பாயாக யாருக்கு சொல்ல முடியும்? பொய் சாட்சி சொல்லக்கூடாது. விபச்சாரம் பைய செய்யாதிருப்பாயாக, பிறர் மனைவி இச்சையாதிருப்பாயாக, யாருக்கு சொல்ல முடியும்? நல்லவனுக்கா சொல்ல முடியாது? அந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு அடங்காத நிலைமையில் தான் யூதர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணம். இன்னும் சொல்லப்போனால் புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணமே இல்லைன்ருக்கு. ரோமர் 2:17 நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஏறக்குறைய புறஜாதிகளாக இருப்பதனால நமக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. நமக்கு இல்லை, நமக்கு நம்மளே நமக்கு கிடையாது. அது இருதயத்தில் கடவுள் வச்சுருக்காருன்னு அதில் பவுல் சொல்கிறான். கொலை செய்யலாம்னு இவன் சொல்கிறானா? அன்னையும் பிதாவும் ஒன்று தெய்வம்னு ஏன் சொல்கிறான்? தர்மம் செய்யணும்னு ஏன் சொல்கிறான்? பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறான்? பொய் சொல்லுதல் ஆகாது பாப்பா, பாரதியார் சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்கிறாங்க தர்மம் செய்யணும்னு? ஏன் சொல்கிறாங்க களவு செய்யக்கூடாதுன்னு? ஏன் சொல்கிறாங்க? நியாயப்பிரமாணம் கிடையாது ஆனால் சொல்கிறாங்க. ஏன்? கடவுள் அவங்க இருதயத்தில் வச்சிருக்காரு அந்த பிரமாணத்தை. அதனால் அடங்காத பிளாரிகளாக இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டுக்காரன், அடங்காதவன், மாறுபாடு உள்ளவன், இதையும் சொல்லுவான், அதையும் பேசுவான், அப்படியும் செய்வான், இப்படியும் செய்வான். அதனால் இந்த குழப்பவாதிகளிலிருந்து உங்களை ரட்சித்து கொள்ளுங்க. கர்த்தர் ரட்சிப்பார்னு போடலை, நீங்களே உங்களை காப்பாற்றிக்கிங்க. ரட்சிப்புன்னா
கர்த்தர் ரட்சிக்கிறதுன்னு சொல்கிறது அது வேற, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது அது அவர் தான் செய்யணும். ஆனால் இங்கே மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறது அர்த்தம் என்னென்னா, நீங்களே உங்களை விடுதலையாக்கி கொள்ளணும். இன்றைக்கி யூதர்களை போல இன்றைக்கி கிறிஸ்தவ ஆகிட்டானே, பழைய ஏற்பாட்டையே சொல்லி 24 மணி நேரம் பழைய ஏற்பாட்டிலையே பேசி 10 கட்டளையை தொங்க வச்சு இன்றைக்கி ஓய்வு நாள்னு ஒரு சபை ஆரம்பித்து இன்றைக்கி மோசே ஆபிரகாம் சொல்லி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதைத்தானே பேசிக்கிட்டு இருக்கான். பழைய ஏற்பாட்டுக்காரன் மாதிரி யூதர்கள் மாதிரி இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவ ஆகிட்டான்ல, அதனால் இவனும் அந்த மாறுபாடு உள்ள சந்ததியோடு ஜாயின் ஆனதுனால ஆவிக்குரிய ஒரு நல்ல கிறிஸ்தவே அப்போஸ்தல உபதேசத்தில் உள்ளவே அதிலிருந்து உங்களை என்ன செய்யணும், விடுவிச்சுக்கணும், நீங்களே காப்பாற்றிக்கிறணும். உங்களுக்கே தெரியுதுல்ல, உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்கிறணும். அது 4வது தகுதி. 5வது தகுதி என்னென்னா, 42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலே காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உள்ள உபதேசம் வேற, அப்போஸ்தல உபதேசம் வேற, இன்னைக்கு உள்ள போதகர்கள் சொல்ற உபதேசம் வேற. வாயை திறந்தானா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு கதை மாதிரி கட்டுக்கதை மாதிரி சொல்லிக்கிட்டு கதையை சொல்ல, அதை செய்ய இதை செய்ய தீர்க்க தரிசனம்னு சொல்ல எதையாவது நேரத்தை காலத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கான். அப்போஸ்தல உபதேசம்னு சொல்றது முதல் அப்போஸ்தலர் யாருன்னு சொன்னேன், இயேசு தான். நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவங்க உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி மத்தேயு 28:19-20 சொன்னார் உபதேசம் பண்ணுங்கன்னு. எபிரேயர் 3:1 அவருக்கு அப்போஸ்தலர்னு பேர். உபதேசம் பண்ணுங்க, அப்போஸ்தலர், இந்த ரெண்டையும் இணைச்சிங்கன்னா ஏசு கிறிஸ்தனுடைய உபதேசம் தான் அந்த அப்போஸ்தல உபதேசம். லேலுயா. 4 சுவிசேஷங்களில் அது நிரம்பியிருக்கு. பழைய ஏற்பாட்டு காரியங்களை சொல்லும் போது அது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு அடிக்கடி சொல்லுவார் இயேசு. அப்போ இயேசுவினுடைய போதனைகளை முற்றும் 100 உள் வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, அப்போஸ்தல உபதேசம். லேலுயா. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் அதனுடைய விளக்கங்கள், முடி எப்படி வைக்கணும், ட்ரெஸ் எப்படி பண்ணணும், போதகர் எப்படி நடக்கணும், உதவி ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், சபை எப்படி நடத்தணும், ராபோஜனம்னா என்ன, 2வது வருகை என்ன, ரகசிய வருகை என்ன, 1000 ஆண்டு அரசாட்சி என்ன, அந்தி கிறிஸ்துன்னா எல்லாமே தெளிவாக இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இது மொத்தத்துக்கு தான் அப்போஸ்தல உபதேசம்னு சொல்கிறது. இதில் தான் ஆதி கிறிஸ்தவன் வளர்ந்தான் வளரணும். 5வது 6வதாக ஆதி கிறிஸ்தவனுடைய தகுதி என்ன, 6வது என்னன்னா, ஒருமனப்பட்டவளாய் காணப்பட்டார்கள். 46வது வசனம் அவர்கள் ஒருமனப்பட்டவளாக அப்படின்றது, ஒருமனம், ஒற்றுமை அவங்களுக்குள்ள இருந்தது. ஒருமனம்னா அவங்களுக்குள்ள உபதேசத்தில் ஐக்கியமாக இருந்தாங்க, அவங்களுக்குள்ள பிரிவினைகள் இல்லை. ஆதி சபையில் நீ பெரியவன் நான் இன்னைக்கு கிறிஸ்தவன், இன்னைக்கு முழுவதும் எத்தனை சபை பிரிஞ்சிருக்கு, இவன் சொல்கிறது அவன் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னா அவன் சொல்கிறதுக்கு இவன் சண்டை வருது, இவன் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. காரணம் என்னென்னா இவங்க ஒருமனப்பட்டவங்களாக இல்லை. ஒருமனப்பட்டவங்களாக இல்லாதனால ஆதி கிறிஸ்தவர்கள் இல்லை. ஆதியிலே ஏற்படுத்தின அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இவங்களுக்கும் பொருந்தாது, அப்படி கிடையாது, ஒருமனம் இல்லை. நீங்கள் வேத பாடத்தை சகோதரர் வாசிக்கும் போது நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரே இருதயம் இருந்ததுன்னு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:32 திரளான ஜனங்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரே இருதயம் இருந்தது, வேறுபாடு கிடையாது, சகலமும் பொதுவாக இருந்தது, ஒற்றுமையாக இருந்தது. இதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சியே ஏற்பாடு பண்ணான். கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு உள்ள தலைவர்கள் முழுவதும் ஆர்சி கிறிஸ்தவன் தான். ஜெர்மனியில் தொடங்கினாங்க, அமெரிக்காவில் தொடங்கினாங்க கம்யூனிஸ்ட். எல்லாருமே பொது உடைமை ஆக்கணும், இதை வச்சு தான் பொது உடைமை புரட்சி கருத்துக்கள் வந்தது. எல்லாமே கிறிஸ்தவங்க தான் அவங்க, அப்படியே அரசியலாக்கி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒருமன ஒற்றுமை எதில் வந்தது, எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னா உபதேசம் ஒன்றா இருந்தது. அல்லேலூயா. ஒரே உபதேசம் அங்கே அப்போஸ்தல உபதேசம் இருந்ததுனால ஒருமனப்பட்டவளாக அவங்க அந்த ஆதி கிறிஸ்தவங்க காணப்பட்டாங்க. இன்றைக்கு இது செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரங்களே, அப்போஸ்தல உபதேசத்துக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம்னா எல்லாம் ஒன்றாயிரும், ஒரே இருதயம் ஆயிரும், ஒரே ஒற்றுமை ஆயிரும், ஒருமனப்பட்டவளாக நம்ம மாறிடுவோம். இதை தவிர வேறு ரூட்டே இல்லை. ஏன் இத்தனை சபைகள் பிரிவினைகள், ஏன் இந்த குழப்பம் வந்துச்சுன்னா ஆதி கிறிஸ்தவங்களுடைய
அந்த அஸ்திவாரத்தில் வீடு கட்டாமல் மணலில் வீடு கட்டுற மாதிரி மாற்றி லூதர் போப்பை எதிர்த்து புரட்சி செய்து பிரிஞ்ச போது குட்டி குட்டி சபைகளாக அப்படி அப்படியே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவர் ஜெர்மனியில் மாற்றி லூதர் அவர் பேர்லேயே ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார். அதான் லுத்தரன் சபைன்னு சொல்கிறது ஜெர்மனியில். அது மாதிரி அப்புறம் செவத்துட்டே ஆரம்பித்தாங்க அமெரிக்காவில். அப்புறம் எகோவா சாட்சின்னு ஆரம்பித்தாங்க அமெரிக்காவில். அப்புறம் தீ பெந்தகோசன் சொல்லி சுலோனில் ஒரு ஒருவர் ஆரம்பித்தார், பவுல்னு சொல்லி ஒருவர். அப்புறம் புரட்டஸ்டாண்டுன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஆங்கிலிக்கன் சபைன்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தலைவர், ஒரு கமிட்டி. அவங்க இப்போ இந்த பைபிளில் ஏதோ ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு இப்படி தான். அது ஒரிஜினல் கிடையாதுல, கலப்படம் தானே. அப்போ அவன் சொல்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? இப்படி தான் சபைகள் பிரிஞ்சிருக்கு. நான் இதில் ஒரு ஆளாக இருந்தவன் தான் இல்லைன்னு இல்லை. என் கண்கள் திறக்கப்பட்டு இப்போ கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு அஸ்திவாரத்துக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு இயேசு தலைவர், தலைமை இடம் பரலோகம், அப்போஸ்தல உபதேசம் உபதேசம், இப்படி வந்துட்டேன். எனக்குன்னு ஒரு உலக பிரகாரமான ஒரு தலைவரோ ஒரு அடி ஒரு ஒரு கமிட்டிக்கு அடிமையோ நான் இல்லை. நீங்களும் அப்படி தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து உடைவுளாகிய, தேவனை உடைவுளாகிய நீங்கள் மனுஷருக்கு, ஸ்தாபனத்துக்கு, பிஷப்புக்கு அடிமைகள் ஆகாதீங்க. இயேசு உங்களை இரத்த கிரயத்தில் ஏற்றுக்கொண்டார், சம்பாதி கொண்டார் தவிர மனுஷ பிறவிகளுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நேற்று ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னால், நாளைக்கு ராபோஜன ஆராதனைப்பா இருக்குப்பா, கால் கழுவி கொடுக்குறோம். இல்லை எங்கள் ஸ்தாபனத்தில் தலைவரே டிக்ளேர் பண்ணிட்டாராம், கால் கழுவ வேண்டியது அவசியம் இல்லை, இனிமேல் நீங்கள் சும்மாவே ராபோஜனம் கொடுக்கலாம், திருவிருந்து கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தலைவர் சொன்னதாக அந்த ஸ்தாபனம் முழுவதுக்கும் டிக்ளேர் பண்ண மாதிரி நேற்று ஒரு பையன் சொன்னான். இதுதான் ஏன் ஸ்தாபனம் சொல்கிறது? டக்கு டக்குன்னு மாற்றுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து தலைவராக அஸ்திபாரமாக உபதேசம் வந்துட்டா அது மாறாது, மறையாது, அது நீங்காது, மாற்றவும் மனுஷ பிறவிகளுக்கு முடியாது, கூடாது. லேலுயா. செருப்புக்காக காலா, காலுக்காக செருப்பான்னு சொல்லும் போது காலுக்காக தான் செருப்பே தவிர செருப்பாக காலை வேட்டிக்கிற முடியுமா? வசனத்துக்கு தான் உன்னை மாற்றணும், உனக்காக வசனத்தை மாற்றக்கூடாது. ரெண்டு வேளையாக நாங்கள் ஆராதனைக்கு வரணும், காலையையும் வரணும், சாயங்காலமாக வரணும்னா ராபோஜனம்னு போட்டிருக்குல்ல, மாலையில் கூடினாங்க ராபோஜனத்தில் கால் கழுவுன்னு இருக்குல்ல. வசனத்துக்கு வரணும்னா நீ வந்து தான் ஆகணும். இல்லை உன் இஷ்டத்துக்கு வசனத்தை திருப்பணும்னா வசனம் அப்போஸ்தல உபதேசம் உனக்கு தேவையில்லை, ஸ்தாபனத்துக்கு ஓடிடு. அவன் உன்னை பிரியப்படுத்துறதுக்காக செட்டப் பண்ணி வச்சிருப்பான், போயிடு எப்படி. ஆகவே ஒருமுனப்பட்ட அந்த சூழ்நிலை ராபோஜன ஆராதனைன்னு சொல்கிறது அதுதான். ஸ்தாபனங்கள் பிரிவினைகள் என்பது மனுஷ கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிற வீணான ஆராதனைன்னு இயேசுவே சொன்னார். மத்தேயு 15:9 சொன்னார், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போத்தி வீணாக எனக்கு ஆராது. தேவனுடைய கற்பனை அவமாக்குறாங்க பாரம்பரியத்தினால, இல்லை அதுலேயே 6 சொல்கிறார். அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. 7வதாக முதல் கிறிஸ்தவனுடைய தகுதி என்ன சொல்லி முடிக்கிறேன். 7வது தகுதி 47, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் தயவு பெற்றிருந்தார்கள். 7வது தகுதி, தேவனை துதிக்கிற கிறிஸ்தவன் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தான்? தயவு. ஜனங்கள்னா பொதுமக்கள், பொது ஜனங்க, புறம்பானவர்களாய் நச்சாட்சி பெற்றவனா இருக்கணும். லேலுயா. ஆமாம், போன 31 வியாழக்கிழமை ஒரு ஆள், ஒரு ஐயா உடைய ரிட்டையர்மெண்ட் விழாவுக்கு போயிருந்தேன். அவர் போஸ்ட் ஆஃபீஸில் பெரிய அதிகாரி, அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு 31 அவர் பதவி காலம் முடியுது. அவரை வழி அனுப்ப விழாவில் நான் பங்கு பெற்றேன் அழைப்பின்படி. அதில் உள்ள எல்லா மக்களும் புறஜாதி மக்கள் தான், புற மக்கள் தான். அவரை குறித்து ஒரு நல்ல சான்று கொடுத்தாங்க, நல்ல சாட்சி கொடுத்தாங்க அந்த ஐயாவை குறித்து. என்ன சாட்சி சொன்னாங்கன்னா,
40 வருஷமா மெடிக்கல் பில்லே வாங்காதவர் இவர் தான். எத்தனையோ பேர் மெடிக்கல் பில்லு வாங்குவாங்க, ஆனால் 40 வருஷமா போஸ்ட் ஆஃபீஸில் மெடிக்கல் பில்லே வாங்காமல் இவர் இருந்தார். எங்களுக்கு இதுவரைக்கும் எங்கள் சரித்திரத்திலே இப்படி ஒரு நபர் இல்லைன்னு சாட்சி கொடுக்குறார் புறஜாதி. ரெண்டாவது, இந்த கொரோனா பீரியடில் எவ்வளவோ சிரமப்பட்ட கஷ்டப்பட்ட உடன் வேலை செய்கிற எளிய ஊழியர்களுக்கெல்லாம் அவர் சொந்த பணத்தை எடுத்து உதவி செஞ்சார். அவங்க சொல்கிறாங்க அப்படி. ஒரு கிறிஸ்தவனை குறித்து, ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து புறஜாதிகள் சொன்ன சாட்சியை நினச்சி கேட்டு அதிசயப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன். ஒரு தேவ பிள்ளைக்கு இதுதான் அடையாளம். லேலுயா. புறஜாதிகளால் நற்சாட்சி வேணும். இன்னைக்கு இந்துக்கள் மத்தியில் கிறிஸ்தவங்களை நல்ல சாட்சி இருக்கா? கிறிஸ்தவ போதகர்கள் மத்தியில் நல்ல சாட்சி இருக்கா? இன்றைக்கி யூடியூப்பில் காமெடி பீஸ் மாதிரி ஊழியக்காரங்களை போடுறான், ஊழியக்காரங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. அந்த அளவில் இவனும் இருக்கான். அப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி இருந்தாங்களா? ஆதி கிறிஸ்தவங்க அப்படி இருந்தாங்களா? ஜனங்கள் எல்லாரிடத்துலேயும் தயவு பெற்றிருந்தார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் முன்னாடி பிறப்புலையே, அவர் பிறக்கிற அந்த பிறப்பு சின்ன குழந்தை வளர்ப்புலையே, லூக்கா 2 கடைசியில் இருக்கு, அவர் தேவ கிருபையிலும் மனச தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. தேவ கிருபைன்னு மெதுவாக சொல்லிட்டு போகலாம், மனுஷர் தயவு வேணும்யா. மனுஷனிடத்தில் நல்ல சாட்சி பெறணும். அப்போது சொன்னாங்க, கர்த்தரிடத்தில் மாத்திரமல்ல மனுஷனிடத்திலையும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். லேலுயா. மனுஷன் நல்ல சாட்சி கொடுக்கணும். நீ வேலை செய்கிற இடத்துல நீ ஒரு நல்ல கிறிஸ்தவன் ப்ரூவ் பண்ணணும். இவன் தாயா ஒரு கிறிஸ்தவன், வேலை செய்கிற இடத்துல லஞ்சம் வாங்காமல் பொய் சொல்லாமல் அந்த அலுவலக பணத்தை ஆட்டை போடாமல் பொய்யான குற்றச்சாட்டு இல்லாமல் இல்லை பாலியல் காரியத்தில் எல்லா வகையான வகையில் உன் டிபார்ட்மெண்ட் உன்னைய பாராட்டணும், உன்னைய புகழ்ச்சியாக சொல்லணும், புறஜாதிகளை உனக்கு சாட்சி கொடுக்கணும் ஐயா. இதுதாயா போட புறமான உள்ளாலே நல்ல சாட்சி. லேலுயா. எருசலேமிலே மாத்திரமில்லை, யூதாவில் மாத்திரமில்லை, சமாரியாவில் மாத்திரமில்லை, பூமியின் கடைசி வரையும் தான் எனக்கு சாட்சிகளாக இருங்க என்று அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்னது இதுதான். லேலுயா. ஆதி கிறிஸ்தவங்க தகுதிகள் என்னன்னு சொல்லும் போது கடைசியில் ஜனங்க எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இந்துக்கள் முஸ்லீம்கள் யாரா இருந்தாலும் மத நல்லிணக்கம் நமக்கு தேவை. எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் அன்பு செலுத்துங்க. யாரும் நமக்கு விரோதியா, யாரும் நமக்கு ரொம்ப நெருங்கினவர்களா காணக்கூடாது. பொதுவான சிந்தையில சமமா நினைச்சு எல்லாருக்கும் தயவு பண்ணுங்க. யாரையும் வேதனைப்படுத்துற மாதிரி, இம்சப்படுத்துகிற மாதிரி ஒரு கிறிஸ்தவ நடக்கக்கூடாது. ஆதி சபையில் அப்படி நடக்கலை, நீங்களும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. செய்தி கேட்குற தேவ பிள்ளைகளே, நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். முதல் கிறிஸ்தவனுடைய தகுதி என்ன என்ற அந்த கேள்விக்கு 7 தகுதி. அவன் மனந்திரும்ப, தேவனிடத்தில் மனந்திரும்பக்கூடியவனாக இருக்கணும், ஞானஸ்தானம் பெற்றவனாக இருக்கணும், பரிசுத்தாருடைய அபிஷேகம் பெற்றவனாக காணப்படணும், மாறுபாடு உள்ள பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் அறிஞ்சவனாய் இருந்து அதுக்கு விலகி காப்பாற்றிக்கிறவனாக இருக்கணும், 5 அப்போஸ்தல உபதேசத்தில் அவன் காணப்படணும், 6 கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒருமனப்பட்ட ஒற்றுமை காணப்படணும், 7 பொது ஜனங்கள் மத்தியிலே தயவு நல்ல சாட்சி பெற்றவனாய் காணப்படணும். இந்த மாதிரி நற்சான்றுகள் நல்ல சாட்சிகள் ஆதி கிறிஸ்தவங்களிடத்தில் இருந்தது மாதிரி இதை கேட்குற உங்ககிட்டையும் என்கிட்டையும் இந்த நல்ல சாட்சிகள் அடையாளமாக காணப்பட்டு நம்ம வாழ்க்கையில் இருப்போமாக. இந்த மாதிரி ஜனங்களை தான் சபையில் சேர்த்தார்னு முடியுது 47. இந்த மாதிரி ஜனங்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிட்டு இவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி கர்த்தரே இவங்களை தினமும் சபையில் சேர்த்தார்னு. லேலுயா. இந்த சபை எங்கே இருக்குன்னா இந்த பூமியில் கிடையாது, பூமியிலே கிடையாது. இந்த சபையில் கர்த்தர் சேர்க்கிறார்ல, இந்த சபை எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கிறது. இந்த சபை எபிரேயர் 12 இருக்கு, 22-24 பார்த்தீங்கன்னா சர்வ சங்க சபை,
இயேசு கிறிஸ்து அங்கே சியோன் மலையில் இருக்கிறார், தேவன் அங்கே இருக்கிறார், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி, ஆவியோடைய ரத்தம் பேசுறதை பார்க்கிறோம், நன்மையானவங்க பேசுகிற இயேசுவின் ரத்தம் அங்கே இருக்கு. இத்தனையும் சொந்தம் பரலோகம்தான். அதனால இந்த ஏழு சாட்சிகள் நீங்கள் பெற்றவங்களா இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தரே சபையில் அங்கே சேர்க்கிறார், பரலோகத்தில் சேர்க்கிறார். அல்லேலூயா. பரலோக வெளிச்சத்தில் அவங்க நடக்கிறாங்க. அப்போ வெளிப்படுத்துகிற 21:24 இருக்கு, வெளிப்படுத்துகிற 21:24 ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் சேர்த்தார்னு இருக்குல்ல, அங்கே ரட்சிக்கப்படுகள் வெளிச்சத்திலே நடக்கிறாங்கன்னு இருக்கு. அந்த பரலோக வெளிச்சம்தான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கும். கர்த்தரே அவங்களை சபையிலே, பரலோக சபையிலே சேர்க்கிறார். அல்லேலூயா. இந்த பூலோக சபையில் நீ சேர்றதுனால, பட்டியலில் உன் பேர் போடுறதுனால, டீப்பு லைட்டில் உன் பேர் இருக்கிறதுனால நீ பரலோகம் போக முடியாது. சில ஆளுங்க, நீங்கள் 20 ரூபா கொடுங்க, நாங்கள் வந்து கல்லில் உங்கள் பேரை போடுறோம். நீ கல்லில் போட்டான்னா கல்லறையில் போட்டான்னா, பரலோகத்தில் உன் பேர் இருக்கா அதை பார்க்கணும். இயேசு அதான் சொன்னார் லூக்கா 10:20, பிசாசி ஓடுறதுன்னு சந்தோஷப்படாத, உங்கள் நாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க என்று. அல்லேலூயா. இந்த பரலோகத்தில் எழுதப்பட்ட அந்த நபர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் அப்போஸ்தல ஊழியர்களை உற்சாகப்படுத்துகிற, உதவி செய்கிற ஊழியக்காரங்களாகும். பிலிப்பியர் 3:4 போட்டிருக்கு, அவங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஜீவ புஸ்தத்தில் பேர் எழுதப்படாதுன்னு எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்னு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. இந்த ஜீவ புஸ்தத்தில் உன் பேர் இருக்கணும்னா, சபையில் கர்த்தர் உன்னை சேர்க்கணும்னா, இந்த 7 விதமான தகுதி உடையவர்களாக காணப்படுங்க. அப்போஸ்தல ஐக்கியத்துக்கு உபதேசத்துக்கு வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, கிருபை உள்ளவரே, நீர் எங்களோட பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த 7 விதமான பூர்ணமான இந்த அனுபவங்களை ஆதி கிறிஸ்தவர்கள் பெற்றது போல எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் உபதேசங்களிலே, எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே, இன்றைக்கு எத்தனையோ சபைகள் ஸ்தாபனங்கள் இன்றைக்கு சீர்கெட்டு போய் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போன நிலைமையில், இந்த ஆதி அப்போஸ்தல இந்த அஸ்திவாரத்தை நாங்கள் கண்டுபிடித்து அதில் உள்ள 7 விதமான அடையாளங்களை எங்கள் வாழ்க்கையிலே தரிக்க, எங்கள் சபை தரித்து கொள்ள, எங்கள் வாழ்க்கையிலே அதை அனுபவமாக்கி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்குற உலகமெங்கும் கேட்குற யாவருக்கும் உண்டாகட்டும். எல்லா கனமகிமையும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். விளையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய உணவுக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருக பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமே.